நன்றி வணக்கம். சார், அதிமுக ஒற்றை தலைமை வேணும் சொல்லி சசிகலா சொல்லியிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நன்றி வணக்கம். இதோடு தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தவும் அதற்கு தேவையான தடுப்பூசியை தேவையான அளவுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் மரியாதைக்கு ஒருங்கிணைப்பாளர்களும் பாரத பிரதமர் இடத்தில் வலியுறுத்தியிருக்கின்றோம். மேகதாது அணை பொறுத்தவரை மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர் இருக்கும்போது சரி, நான் முதலமைச்சர் இருக்கும்போதும் தொடர்ந்து பாரத பிரதமர்களை சந்தித்து கர்நாடகத்திலே மேகதாது அணை கட்டக்கூடாது என்றும் அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதையே இப்பொழுது தொடர்ந்து வலியுறுத்திருக்கின்றோம். கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும். தமிழ்நாட்டில் சுமார் 16 மாவட்டங்கள் காவிரி நீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. ஆகவே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் முழு கவனம் செலுத்தி மேகதாது அணை கட்ட எவ்விதத்திலும் மத்திய அரசு உதவக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதோடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை போக்குவதற்காக, குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்புதீரின் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் தமிழ்நாட்டில் பல்வேறு சாலைகளை சீரமைக்க வேண்டும், சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தோம். மத்திய அரசு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக பல்வேறு சாலைகளை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி அவர்களை வலைகளை எடுத்துச் செல்வதும் படகுகளை சேதப்படுத்துவதும் அவர்களை கைது செய்வதும் தொடர் நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் வழங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் அதாவது தேர்தல் நடந்து முடிந்தால் அவர்களுக்கு தேர்தலை போட்டிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தாலே அவர்கள் விலகி சென்றிருக்கின்றார்கள். எந்த தொண்டரும் அதிருப்தி இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணியில் 75 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம்? இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்க பாரத பிரமணத்தில் வலியுறுத்தியிருக்கோம். திமுக வந்து லாட்ரி டிக்கெட் வந்து எடுத்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் அரசு லாட்டு சீட்டை தமிழகத்திலே கொண்டு வரும் என்று எனக்கு எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் நான் அறிக்கை விட்டேன். அவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வர மாட்டோம் என்று கற்பனையோடு எதிர்கட்சித் தலைவர் அறிக்கை விட்டுருக்கேன்னு சொல்கிறார். கற்பனையோடு நாங்கள் அறிக்கை விடலை. எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கை விட்டுருக்கோம். கொண்டு வரலாம், நல்லது தான். இதுவரை அது மாதிரி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை.
வாய்ப்பு கிடைச்சால் நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சரை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சார், அதிமுக ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி சசிகலா சொல்லியிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?